வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீங்க மீத்தேன் ஹைட்ரோ பவர் கையெழுத்து போட்டீங்க ஜல்லிக்கட்டை உங்களால அன்னைக்கு எதுவும் செய்ய முடியல நாங்க திரும்பி கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி காவேரி ஆணையமோ முல்லை பெரியாரோ மாநில உரிமை திரும்ப திரும்ப எல்லாமே கொண்டு வந்தது நாங்க நீங்க இழந்துட்டு இன்னைக்கு என்னவோ சொல்ற இருட்டில் இருக்க தமிழகத்தை நான் மீட்டு எடுப்பேன் நீங்க இருட்டில் வச்சுதான் நாங்களாம் வெளிச்சம் கொடுத்து இன்ன வரைக்கும் தடையில்லா மின்சாரத்தை நாங்க கொடுத்துட்டு வலிமையா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இவர் சொன்ன கண்டனத்தை வந்து ஏத்துக்கலன்னா அதே விஷயம் எங்களுக்கும் தானே பொருந்தோம் வலிமையா இருக்கிற மத்திய பாஜக வந்து எப்படி எங்களுடைய குரல் தமிழ் மொழி

பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லை இந்தியாவில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க சார் நீட்டை நாங்கள் மட்டும்தான் சார் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாலுமே ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான கோச்சிங் சென்டரை வச்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அரசு எந்த அரசு நேர்மையான அரசு மக்களுக்கான அரசு சார் அதாவது நீங்கள் வந்து தலைப்பு வந்து பிரதமர் மோடியுடைய உரையை சொன்னீங்க நான் ஒரு திருத்தம் சொல்கிறேன் தமிழ்தாசன் ஐயாவுக்கு அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா சேகர் ரெட்டி வந்து ஒரு தவறான தகவலை சொல்கிறாரு அதாவது எங்களுடைய துணை முதல்வருடைய பினாமின் அப்படி எங்குமே பதிவு பண்ணலை சார் தவறான தகவல் சொல்கிறார் அதை முடித்து வை வழக்குகள்லாம் முடித்து போயிட்டுருக்கு அதற்கான நடைமுறை இதெல்லாம் இருக்கு எல்லாமே லீகல் ப்ராசஸ் இவர் தவறான தகவல்களை இங்கே பதிவு வைக்க வேண்டாம் அது அடுத்து விட்டுடுங்க அடுத்து உரிமை உரிமைன்னு பேசுகிறாங்க நான் ஒரே வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன் என்ன உரிமையை நீங்கள் வாங்கி தந்தீங்க இப்போது பிரதமர் பேசின உரையில் எது சார் பொய் அவர் சொல்கிறார் உங்க தலைவர் பொய் பொய்யின்றார் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா உரையிலும் ஜல்லிக்கட்டு யாருடைய பீரியட்ல யாருடைய ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் தான் தடை விதிக்கப்படுகிறது அது உண்மைதானே அப்புறம் இருண்ட தமிழகம்ன்றாரு அவர் என்ன சொல்றாரு இருண்ட தமிழகத்தை நான் ஒளி கொடுக்க போறேன்ன்றாரு எப்ப இருண்டு போயிருந்து தமிழகம் இல்ல அவங்க தமிழ்நாசன் என்ன சொல்றாருன்னா உரிமையை வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டீங்க நம்மளுக்கான மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க சார் விட்டு கொடுத்து இப்ப நான் அதான் சொல்றேன் அவங்க தலைவரே என்ன சொல்றாருன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல உதய திட்டம் அதுதானே சார் இல்ல சார் அதாவது இருண்ட தமிழகத்தை வெளிச்சம் கொடுக்கறோம்ன்றாரு அவங்க தலைவர் அவர் அப்படி சொல்றாரு அப்போ எது எப்ப இருண்டு போயிருந்து எப்ப இருண்டு போயிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறேன் அதெல்லாம் மறந்துருப்பீங்க இப்பயே ரெண்டு மணி நேரம் எல்லா இடத்துலயும் கட்டு சார் இல்ல சார் நீங்க புரிஞ்சுங்க இரண்டு தமிழகம் இப்போ என்ன சார் எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே அவங்க தான் இப்போ நீ எல்லாமே பார்க்க முடியும் இது காப்பந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் தேவையான அளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே என்ன எலெக்ஷன் ஆனால் சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போய்டும் இரண்ட தமிழகத்தை மீட்டெடுப்போம்னா இரண்டு போயிருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலங்கள் இரண்டு பதினெட்டு மணி நேரம் கரண்ட் கிடையாது அப்போ அது உண்மையாக பொய்யா அடுத்து எய்ம்ஸ் வந்து ஒரு பகுதி வேலை நடந்துட்டு இருக்கு எய்ம்ஸை கொண்டு வந்துட்டோம்ல அது எப்படி வாபஸ் பண்ண முடியும் அது போய் உரிமை நீங்க உரிமை விட்டு கொடுத்துருங்க எய்ம்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்க எய்ம்ஸ் கட்டக்கூடிய மாதங்கள் கட்டி முடிக்கப்பட வேண்டிய மாதங்களை தாண்டி இன்னைக்கு வந்து அது ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்ல நான் ஒரு விஷயம் கையகப்படுத்த எவ்வளவு இடங்களை வந்து கையகப்படுத்தணும் அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கையகப்படுத்தி கொண்டு வந்து அதுக்கு நிலக்கத்தில கையகப்படுத்தி கொடுத்து இல்ல சார் ஒரு பகுதி வேலை நீங்க நாளைக்கே நான் இன்னைக்கு சவால் வர்றேன் சார் நாளைக்கே கேமரா கொண்டு போங்க அவங்க கொண்டு வந்த ஒரு சிங்கிள் கிடையாது அங்க ஒரு பகுதி வேலை நடந்துட்டு இருக்கு ஆக மட்டும் கொண்டு வந்தது நான் உதய தூக்கம் அதாவது அதுக்கான வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கு அது தவறு எய்ம்ஸ் டே கல்ல கொண்டு வந்து லீகலா சட்டப்படி அது குற்றம் அடுத்து இன்னொரு விஷயம் கலாச்சாரம் பண்பாடு இதை பத்திலாம் நீங்க பேசாதுங்கன்ற அது உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க இது மாதிரி நாங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள் நீரோ கரண்டோ மின்சாரமோ இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் எய்ம்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஜல்சக்தி மூலமா என்ன சார் இருபத்தாறு லட்சம் இணைப்பு கொடுத்துருக்கோம் முத்ரா மூலமா நான் ரெண்டு கோடி பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம் கேஸ் இணைப்பு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் உண்மை தானே சார் இதுல என்ன சார் பொய் இருக்கு அடுத்து வெட்டினது ஒட்டினது இதை வச்சு பண்ணாங்க அரசியல் அது பண்ண முடிலாரு நான் என்ன சொல்றேன் எந்த ஒரு நிமிஷம் இணைப்பு கொடுத்துட்டீங்க ஓகே அதுக்கான விலையை வந்து மக்கள் தானே கொடுக்கணும் சார் என்ன விலை என்ன சார் நாங்க கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் சார் கடை கோடி மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு சார் மாநில மக்களுக்கான ஒரு உரிமை அவங்களுக்கான வசதியை பார்த்து நம்ம செய்யணும் இல்லையா இல்ல சார் நீங்க உரிமையை தனியா வைங்க சார் உரிமை என்ற விஷயம் பாத்தீங்கன்னா உரிமை எல்லாம் கச்சத்தீவுல இருந்து இன்னைக்கு மீத்தே ஹைட்ரோ கார்பன் விளை நிலங்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு கூறு போட்டு கொடுத்தது இவங்க நாங்க அதுக்கு தடை விதிச்சிருக்கோம் ஜல்லிக்கட்டை நீங்க உரிமை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா பத்து வருஷம் இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து கட்சி

இது மாதிரி காவேரி ஆணையமோ முல்லை பெரியாரோ மாநில உரிமை திரும்ப திரும்ப எல்லாமே கொண்டு வந்தது நாங்க நீங்க இழந்துட்டு இன்னைக்கு என்னவோ சொல்லி இருட்டுல இருக்க தமிழகத்தை நான் மீட்டு எடுப்பேன் நீங்க இருட்டுல வச்சுதான் நாங்களே வெளிச்சம் கொடுத்து இன்ன வரைக்கும் தடையில்லாம மின்சாரத்தை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சரி உங்க முதல் கருத்தை எடுத்துக்கிற இந்த கேள்வி அப்படி நான் சிவசங்கரி அதாவது சார் சொல்றாரு அப்போ வந்து கண்டனம் தெரிவிச்சார் ஆனா வலிமையா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதை கண்டுக்கலன்றாரு இல்லையா இப்போ இன்னைக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில இருக்காங்க எங்களுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தான் வருது சார் பார்லிமெண்டுக்கு பிறகு அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்ப அவர் வலிமையா கொடுத்த குரல வலிமையா இருந்த இந்திரா காந்தி கேட்டுக்கலைன்னு சொல்றாரு அதே விஷயம் எங்களுக்குந்தான பொருந்தும் இன்னைக்கு சிங்கிள் மெஜாரிட்டி ஆனா இவங்க கூட்டணியில இருந்தாங்க இவங்க நினைச்சிருந்தா ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியும் அப்ப கூட்டணியில இருந்து அங்கம் வைத்து எல்லாத்தையும் வாங்கக்கூடிய நிலையில இருந்தவங்க கூட்டணி சார் இல்ல சார் அந்த இப்ப இப்ப இருக்க கூட்டணி சார் இப்ப இருக்க கூட்டணியில சார் ஜல்லிக்கட்டை சொல்றேன் சார் நீட்ல சொல்றேன் சார் காவே சொல்கிறேன் சொல்றேன் முல்லை பெரியார சொல்றேன் சார் நான் கச்சத்தீவுக்கு நீங்க இப்ப சொன்ன வாதம் என்னன்னா

எல்லா இடங்களும் முன் நிலையங்களும் நிலையங்கள் வளர்ச்சி திட்டங்கள் உள்கட்டமைப்பு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி என்னோமீட்டர் என்னஸ்கிருதத்துக்கு அகில இந்திய கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டு அளவு தான்

தமிழ் மொழியை வளர்க்கற உதாரணம் தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு யாருங்க மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கண்டிப்பா கேட்டு காங்கிரஸ் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கைகோர்த்துக்கிட்டு எதிராக இருக்கிறோம் என்ன அர்த்தம் என்னெல்லாம் கேட்டு கூடிய இடத்துல இருந்து உங்களாலே முடியலன்னா நீ சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் கீழே அடிக்க பன்னெண்டு கோடி ஒதுக்கி இருக்கோம் தமிழ் செம்மல் விருதுகளை கொடுக்கிறோம் தமிழ் பல்கலை கொடுத்த மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை தான் தொடர்பு காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லை இல்லை ஓகே ஆதரித்தது ஆதரித்து தேர்தல் அறிக்கையில

பக்கம் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான கோச்சிங் சென்டர் வச்சுட்டு ஒரு பக்கம் அப்ப இந்த அரசு எந்த அரசு நேர்மையான அரசு மக்களுக்கான அரசு நிறைவேற்றணும்

நாங்கள் பல பலாபலன்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோமா இல்லையா அதுதான் இப்போ கேள்வி இப்போ பிரதமர் மந்திரி வீட்டு வசதி நக நகர்ப்புற திட்டத்தின்படி ஆறு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அம்மாவை பசுமை இல்லம் இல்லாமலே அது லாபமா இல்லையா இப்போ காவேரி கோதாவரிக்கு அனுமதி கேட்டிருக்கோம் ஃபண்டு கேட்டிருக்கோம் இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டமோ இது போன்ற தொடர்ந்து ஜல் சக்தியோ இது போன்ற மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்துல வாங்குறோம் இதெல்லாம் பலன்கள் தானே சார் அதாவது மத்திய அரசாங்கத்தை எதற்கு பயன்படுத்த முடியுமோ திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோம் கொள்கை ரீதியான விஷயங்களை இருமுறை கொள்கை தான் தொடரும்ன்றோம் எதிர்பண்ணுறோம் நீட்டுக்கு எதிர்ப்புறோம் டென் பர்சன்ட்டுக்கு இன்னும் நாங்கள் எதையுமே சொல்லலை எதிர்ப்புதான்றோம் தான்றோம் எதையுமே நடைமுறைப்படுத்தலை அதாவது மா அறுத்தொம்பது பர்சன்ட் சார் சமூக நீதியை காத்தது யார் சார் அம்மா தானே சார் நீங்கள் தொடர்ந்து அதாவது திமுகவோ அதிமுகவோ நீ எடுத்தீங்கன்னா தொடர்ந்து காலம் போட்டு பார்த்தா அதிகமான மாநில உரிமையை அதுதான் இன்னைக்கு கூட பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிக்கிறோன்னா மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படுறோமா இல்லையான்றது நீங்களே முடிவுக்குவாங்க நாங்க பயந்துட்டு ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்க போட்டீங்க நாங்க தைரியமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறோம் சார் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வராதுன்றோம் அது தைரியம் தானே அப்ப அதுவும் உரிமை தானே என் மண்ணுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்றதும் ஒரு உரிமை தானே

போன டாக்குமெண்ட் இருந்தா காட்ட போறோம் இல்ல அதுக்கு தேவையான டாக்குமெண்டை காட்டிட்டு வெளியே வரப்போறோம் அதுதானே அதனால இதெல்லாம் கடந்து வாங்க சார் அடுத்து அவர் போற இடங்கள்ல திமுக தலைவர் என்ன சொல்றாருன்னா நான் கலைஞருடைய மகன் என்ன எதுவும் செய்ய முடியாது நான் பணங்காட்டு நரி இது போட்டலாம் அவர் சொல்லிட்டே இருக்காரு நீ மகன் அது மகன் அதைதான் நான் சொல்றேன் அது சொல்ல வேண்டியது அவர்தான் குடும்ப அரசியல் டாரே சார்

大家觉得。